மாணவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் அன்பார்ந்த மாணவர்களே இன்று தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற தரம் ஒன்பதாம் ஆண்டின் நான்காவது அழகாக இடம்பெற்றிருக்கின்ற இதயம் அழுகிறது என்ற புதுக்கவிதையை பார்க்க இருக்கின்றோம் தமிழ் இலக்கிய வடிவங்களுக்குள் பாரதியார் அறிமுகப்படுத்திய நவீன கவிதையின் சிந்தனைக்கு பின்தோன்றிய அவரது வழி தோன்றலால் தோன்றிய கவிதை வடிவமே புதுக்கவிதை என்று சொல்லலாம் அந்த கவிதையில் நாம் கற்கின்ற இதயம் அழுகிறது என என்ற புது கவிதைக்கு சொந்தக்காரர் கவிஞர் அன்பு மஹைதீன் ஆவார் இவர் கல்முனையை பிறப்பிடமாக கொண்டவர் ஒரு வகுப்பறையில் மாணவனின் உண்மை நிலையை அறியாது உணர்ந்து கொள்ளாது தண்டித்தமைக்காக ஆசிரியர் படும் மனவேதனையும் அவரது துயரத்தையும் அழகாக வகுப்பறையில் சித்தரித்து காட்டியிருக்கின்றார் ஆசிரியர் மாணவனின் கல்வியில் ஆசிரியர் காட்டும் அக்கறையை மிக சுட்டிப்பாக இந்த கவிதை சுட்டி நிற்கின்றது அது மட்டுமல்லாமல் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான ஆளிடை தொடர்பு ஆளுக்கு ஆள் இடையில் காணப்படுகின்ற பரஸ்பரம் புரிந்துணர்வு போன்ற விடயங்கள் கவிதையில் வெளிப்படுத்தப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது கவிதாசாரத்தை கண்முன்னி படிமமாக நிழலாடச் செய்கின்றார் ஆசிரியர் இதோ இந்த கவிதை சின்னதோர் குற்றந்தான் செய்தாய் அதற்காக பிரம்பாலை உன்னுடைய பொன்னான கைகளினை புண்ணாக்கி விட்டேனா உண்மையிலே அன்று மிக உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் ஏங்கி வகுப்பறையுள் இருந்து நீ அழுததனை தாங்க முடியாது தவித்தேனே அறிவாயா என்னை அறிவாய் எனக்குள்ளே எப்போதும் உன்னி கருக்கூட்டம் உணர்ச்சிகளை தெரிந்துள்ளாய் உன் போன்ற மாணவரே உயர்த்துவதில் நான் என்றும் கண்ணாய் இருந்து கரை சேர்க்க முயற்சிப்பேன் நட்போடு பழகி நயக்க இலக்கியத்தை கற்பிப்பேன் அதை மிகவும் கவனமாய் கேட்டிருப்பாய் அன்று மட்டும் நீயேனோ அலட்சியமாய் இருந்ததனை கண்டுவிட்டேன் அதனாலே கடுங்கோபம் பொங்கியதால் தண்டித்து விட்டேன் தவறுக்காய் மிக நொந்தேன் பின்னால் தான் உன்னுடைய பிரச்சினையை நான் அறிந்தேன் வாப்பாவை அன்று வாட்டில் சேர்த்துவிட்டு விட்டு சாப்பாடுமின்றி வந்த சங்கதியை சொன்னார்கள் இந்த வயதில் ஏப்பமிட எழும் அலையை வென்றுவிட வேண்டுமென்றா விரைவாக ஓடி வந்தாய் வந்த கலைப்பாலா வகுப்பிலே சோர்ந்திருந்தாய் அன்ப உன் துயரை அறியாமல் நடந்தவற்றை மன்னித்து அக்கனவை மறந்துவிட மாட்டாயா என்று நினைத்து எனக்குள்ளே அழுகின்றேன் அழுகை குரல் கேட்டா அருகில் வருகின்றாய் மன்னிக்க வேண்டும் சார் மறுபடியும் பாடத்தை படிப்பிக்க வேண்டும் என பணிவாக ஏன் கேட்டாய் உண்மையில் எனக்கென்றும் உயிர் அதனால் தான் பாடத்தை மீண்டும் படிப்பிக்க முயல்கின்றேன் என்னால் படிப்பிக்க இயலாது குமைகின்றேன் நாளை படிப்போம் என நம்பிக்கை ஊட்டிவிட்டு எழுந்து நடக்கின்றேன் இதயம் அழுகிறது அன்பார்ந்த மாணவர்களே இந்த கவிதையை நயந்து ரசித்திருப்பீர்கள் இந்த கவிதையை நன்றாக அவதானித்து வாசித்த பிறகு உங்களுக்கு பல்வேறு விடயங்கள் தெரிய வரும் குறிப்பாக இந்த கவிதையில் ஒரு நல்ல ஆசிரியர் ஒருவருடைய பண்புகள் சொல்லப்படுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு நல்ல மாணவனுடைய ஒழுக்க மாண்புகள் இங்கு பேசப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த கவிதையில் பேச்சோசை காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது ஆம் இந்த கவிதையின் மொழிநடையை பார்க்கின்ற போது உரையாடல் பாங்காக யதார்த்தமான ஒரு வகுப்பறையில் ஆசிரியருடைய மனநிலை சித்திரிக்கப்படுகின்றது ஆசிரியரும் ஒரு மனிதர் தானே என்ற ஒரு சாதாரண நிலை இங்கு சுட்டிக்காட்டப்படுவதை அவதானிக்கலாம் அது மட்டுமல்லாமல் அன்பு மாணவர்களே நல்ல விளிமிய பண்புகளை இந்த கவிதை கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு ஆசிரியர் மாணவர் என்ற ரீதியில் எவ்வாறு உறவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் புரிந்துணர்வு காணப்பட வேண்டும் என்பது இந்த கவிதையில் அழகாக எடுத்துச் சொல்லப்படுவதை நாம் காணக்கூடியதாகவும் இருக்கின்றது அன்பு மாணவர்களே இலகுவான மொழிநடையில் அமைந்திருக்கின்ற இந்த கவிதை ஒரு காட்சி படிமமாக எம் கண்முன்னி ஆடுகின்றது இந்த கவிதையை ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் நல்லதொரு தூண்டுதலை தரக்கூடிய ஒரு வழிப்படுத்தலாக இந்த கவிதை காணப்படுகின்றது இக்கவிதையை நன்றாக வாசியுங்கள் பொருளை விளங்கிக் கொண்டு வினாக்களுக்கு விடை எழுதி கொள்ளுங்கள் நல்லது மாணவர்களே மற்றொரு பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அதுவரை இதனை தொடர்ந்து வருகின்ற வினாக்களையும் செய்து பாருங்கள் நன்றி ஆம் முதலாவது வினா அமைப்பு பல்தேர்வு வினாக்களை அடிப்படையாக கொண்டு ஆறு வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன அந்த வகையில் நாங்கள் முதலாவது இரண்டாவது மூன்றாவது வினாக்களை பற்றி தான் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலாவது வினா ஒத்த கருத்துடைய சொல்லை இனங்கண்டு எழுதக்கூடிய ஒரு வினாவாகவும் இரண்டாவது வினா எதிர்கருத்துடைய சொல்லை இனங்கண்டு எழுதக்கூடிய ஒரு வினாவாகவும் இங்கு காணப்படுகின்றன அந்த வகையில் மூன்றாவது வினாவாக அமைவது இணைமொழி அடுக்குத் தொடர் இரட்டை கிளவி அடுக்கடுக்கு தொடர் ஆகிய பகுதியிலிருந்து ஒரு விடையை இனங்கண்டெழுதக்கூடிய ஒரு வினாவாக அது காணப்படுகின்றது இணைமொழி என்று சொன்னால் ஒத்தகருத்துடையதாகவும் எதிர்கருத்துடையதாகவும் ஊசி நயம் கருதியதாகவும் அமையக்கூடியதுதான் இணைமொழி என்று அழைக்கப்படுகின்றது அடுக்கு தொடர் என்று சொன்னால் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து பொருள் தருவது பிரித்தாலும் அது பொருள் தரும் இரட்டைகளையும் அந்த வகையில ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து பொருள் தரும் ஆனால் பிரித்தால் பொருள் தராது அடுக்கடுக்கு தொடர் என்பது அடுக்கு தொடர் திரிவடைவது அல்லது விகாரப்படுவது அடுக்கடுக்கு தொடர் என்று அழைக்கப்படுகின்றது எனவே இந்த விளக்கங்களை அடிப்படையாக கொண்டு மூன்றாவது வினாவுக்குரிய விடையை நீங்கள் இனங்கண்டு எழுதலாம் பல்வேறு வினாக்களில் நாம் அடுத்து பார்க்க இருப்பது வினா இலக்கங்களான நான்கு ஐந்து ஆறு முதலில் நாம் நான்காவது வினா பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நான்காவது வினா அணி பற்றி ஒரு வினாவாக அமைகின்றது அதில் உங்களுக்கு நான்கு விடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஓமி அணி உருவக அணி எதிகை அணி சிலை அணி முதலில் ஓமி அணி பற்றி பார்த்தோமே ஆனால் ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறுவது ஒரு செயலை இன்னும் ஒரு செயலுடன் ஒப்பிட்டு கூறுவதுதான் ஓமிய அணி என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உருவக அணி என்று சொன்னால் ஓமையாகிய பொருளையும் ஓமிக்கப்படும் பொருளையும் வேறுபாடு இல்லாமல் தவிர்த்து இரண்டும் ஒன்றுதான் என்று கூறுவது உருவக அணியாகும் ஆகும் அணியில் வரும் உவமானம் ஓமேயம் ஆகிய இரண்டையும் வேறாக கூறாமல் இரண்டும் ஒன்றுதான் என்று கூறுவதுதான் உருவக அணி என்று அழைக்கப்படுகின்றது இதில் உவமேயப் பொருள் முன்னும் உவமைப்பொருள் பொருள் பின்னும் அமைந்து வரும் உதாரணமாக மதி போன்ற முகம் என்பது ஒரு உவமை அணி இதில் உவமானம் மதி உவமேயம் முகம் இதையே நாங்கள் உருவகமாக மாற்ற வேண்டுமே ஆனால் முக மதி அந்த உவமேயம் முன்னுக்கும் உவமானம் பின்னுக்கும் வரக்கூடியதாக அமைக்கப்படும் முகம் ஆகிய மதி என்று கூறப்படுகின்றது எதுகை அணி என்று சொன்னால் செய்யுள்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது எதுகை அணி என்று அழைக்கப்படுகின்றது சிலைடை அணி என்று சொன்னால் ஒரு சொல் இரு பொருள் பட தொடுப்பதுதான் சிலைடை அணி எனவே இந்த விளக்கங்களை வைத்துக் கொண்டு பொன்னான கைகள் என்பதில் வந்துள்ள அணி ஆதி என்ற வினாவுக்கான விடையை நீங்கள் என கண்டு கொள்ளலாம் ஐந்தாவது வினா ஒரு எச்சம் பற்றிய வினாவாக அமைகின்றது வென்றுவிட வேண்டும் வேண்டும் என்றா விரைவாக ஓடி வந்தாய் இதில் வந்துள்ள வினையச்சம் யாதென்று என்று கேட்கப்பட்டிருக்கின்றது ஆம் எச்சம் இரண்டு வகைப்படும் பேரெச்சம் வினையச்சம் ஒரு எச்சம் பேர் சொல்லை கொண்டு முடிவடைந்தால் அது பேரெச்சம் என்றும் ஒரு எச்சம் வினைச்சொல்லை கொண்டு முடிவடைந்தால் வினையச்சம் என்றும் அழைக்கப்படுகின்றது எனவே இந்த விளக்கத்தினை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஐந்தாவது வினாவுக்குரிய விடையை இனங்கண்டு கொள்ளலாம் அன்பு என்பது எத்தனையாம் வேற்றுமைக்குரியது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் அதனை விளங்கி அதற்கான விடையையும் கண்டு கொள்ளலாம் ஏழாம் வேற்றுமை இட வேற்றுமை என்று அழைக்கப்படுகின்றது ஏழாம் வேற்றுமைக்குரிய உருவுகளாக கண் இல் கால் கடை உள் இடம் என இருபத்தெட்டு உருவுகள் ஏழாம் வேற்றுமைக்கு உரியதானது நன்னூலார் கூறுகின்றார்கள் ஏழாம் வேற்றுமை பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்னும் அறுவகை பெயர்களுள் ஒன்றை தனக்கு இடமாக கொண்டும் வரும் உதாரணமாக மணியின் ஒளி மாமரத்தின் குயில் இன் இன் இல் என்கிறது அந்த ஏழாம் பேற்றுமைக்குரிய உருவுகளாக காணப்படுகின்றது பொருள் இடமாதல் இடம் இடமாதல் காலம் இடமாதல் சினி இடமாதல் குணம் இடமாதல் தொழில் இடமாதல் என்ற அறுவகை ஒன்றை தனக்கு இடமாக கொண்டு வருவதும் ஏழாம்பேற்றுமைதாக காணப்படுகின்றன எனவே அந்த வகையில் பொருள் இடமாதல் உதாரணமாக நாங்கள் மணியின் கண் ஒளி என்று எடுத்துக்கொள்ளலாம் இடம் இடமாதலுக்கு உதாரணமாக ஆகாயத்தின் கண் என்று எடுத்துக்கொள்ளலாம் காலம் இடம் இடமாதலுக்கு உதாரணமாக நாளின் கண் மணித்தியாலம் உண்டு என்று எடுத்துக்கொள்ளலாம் சினை இடமாதல்கு உதாரணமாக விரலின் கண் மோதிரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் குணம் இடமாதல் என்பதற்கு உதாரணமாக கருப்பின் கண் மிக்கது அழகு என்று எடுத்துக்கொள்ளலாம் தொழில் இடமாதல் என்பதற்கு உதாரணமாக ஆடற்கண் பாடப்பட்டது பாட்டு என எடுத்துக் கொள்ளலாம் அந்த வகையில் எட்டாம் வேற்றுமை பற்றி நாங்கள் பார்ப்போமே ஆனால் எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகின்றது எட்டாம் வேற்றுமைக்கான பொருளாக விழி பொருள் காணப்படுகின்றது எட்டாம் வேற்றுமையில் ஈறு திரிந்தது ஈறு கெட்டது இயல்பாய் வந்தது ஈட்டயல் எழுத்து திரிந்தது என்று பல்வேறு வகையான விளக்கங்களை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் அன்னாய் பாராய் அண்ணாய் என்கிறத்துல அந்த அண்ணாய் என்கிறது அன்னை தான் என்ன செய்கின்றது அன்னாயாக திரிவு அடைகின்றது அப்போ அண்ணு என்கிறது அண்ணா என்கிறதால ஈறு இறுதி எழுத்து என்ன செய்கின்றது திரிவு அடைந்திருக்கின்றது திரிந்து காணப்படுகிறது திரிவடைந்து காணப்படுகின்றது நண்ப இதை கேள் நண்பன் நண்ப என்று ஈறு கெட்டது இறுதி எழுத்து இன்னா இறுதி எழுத்தாகிய இன் கெட்டு நண்ப என்று அது விழியாக மாற்றம் அடைகின்றது தம்பி சாப்பிடவா தம்பி என்கிறது இயல்பாகவே வந்திருக்கின்றது மக்கால் கேளீர் மக்கள் தான் என்ன செய்கின்றது மக்கால் ஆக ஈட்டாயிலெழுத்து திரிகின்றது கா காவாக திரிவடைந்து இருக்கின்றது எனவே இது எட்டாம் வேற்றுமைக்குரிய பண்பு ஒன்றாக காணப்படுகின்றது வெளியுறவு ஏற்காத பெயர்களும் எட்டாம் வேற்றுமையில் காணப்படுகின்றது தன்மை பேர்களும் முன்னிலை பேர்களும் ஏற்க மாட்டாது பேர்களாகும் படர்க்கை பேர்களுள் அவன் முதலிய சுட்டு பேர்களும் எவன் வினா பேர்களும் தான் தாம் என்னும் பொது பேர்களும் ஏற்க மாட்டாதவை ஆயினும் யான் நான் என்னும் தன்மை உரிமை பேர்கள் எனத் திரிந்து நின்று வேற்றுமை உறவுகளை ஏற்கும் இதுபோல யாம் நாம் என்னும் தன்மை பன்மை பேர்கள் முறையே எம் எம் நம் என திரிந்து நின்று வேற்றுமை உறவுகளை ஏற்கும் உதாரணமாக யானுக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் என்னை என்னால் எனக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம் நான் என்கிறதை நாங்கள் பார்த்தோமே ஆனால் என்னை என்னால் எனக்கு யாம் என்றால் எம்மை எம்மால் எமக்கு நாம் என்றால் நம்மை நம்மால் நமக்கு நீ என்னும் முன்னிலை பெயர் உன் என திரிந்து நின்று வேற்றுமை உருவங்களையும் ஏற்குமாம் உதாரணமாக நீ என்கிறது உன்னை உன்னால் உனக்கு தான் தாம் என்னும் படர்க்கை பெயர்கள் முறையே தன் எனவும் தம் எனவும் திரிந்து வேற்றுமை உருவை ஏற்கும் தான் தன்னி தன்னால் தனக்கு தாம் தம்மி தம்மால் தமக்கு ஆம் இந்த விளக்கங்களை எல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் ஏழாம் எட்டாம் வேற்றுமைக்குரிய அனைத்து வினாக்களை நீங்கள் என்ன அனைத்து வினாக்களையும் செய்து அதற்கான விடைகளை இனங்கண்டு கொள்ளலாம் இடம்பெறுகின்ற வினா சுருக்கமான விடை விடைதருக என்ற வினா பகுதியில் உங்களுக்கு ஆறு வினாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆறு வினாக்களில் ஆறு வினாக்களும் இதயம் அழுகிறது என்ற அந்த கவிதை பகுதியிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கின்றது இதயம் அழுகிறது என்ற கவிதையை எழுதியவர் யார் இக்கவிதை இடம்பெற்ற கவிதை தொகுப்பு எது இக்கவிதையில் இடம்பெறும் ஆசிரியர் என்ன பாடத்தை கற்பிக்கின்றார் ஆசிரியர் கற்பித்தல் கவிஞரால் எவ்வாறு கூறப்படுகின்றது இக்கவிதையில் மாணவன் செய்த குற்றமாக கருதப்படுவது யாது நல்ல மாணவர்களுக்குரிய பண்புகள் இரண்டை குறிப்பிடுக ஆறு சுருக்கமான வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆறு வினாக்களும் உங்களது இதயம் அழுகிறது என்ற அந்த கவிதை பகுதியில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நீங்கள் அந்த இதயம் அழுகிறது என்ற கவிதையை படித்திருப்பீர்கள் அது சம்பந்தமான விளக்கங்களை உங்கள் ஆசிரியர்களும் வழங்கியிருப்பார்கள் எனவே அதனை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த ஒன்று தொடக்க மாறு வரைக்குமானது சுருக்கமான விடைகளுக்கு விடை தரு என்று கூறப்படுகின்றது இடம்பெறும் வினா வினா யாரால் யாருக்கு என்று கூற்றாக அமைகின்ற வினாவாக காணப்படுகின்றன இதில் உங்களுக்கு ஐந்து வினாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன முதலாவது வினாவாக மன்னிக்க வேண்டும் சார் மறுபடியும் பாடத்தை படிப்பிக்க வேண்டும் இது யாரால் யாருக்கு கூறப்பட்டது என்று நீங்கள் எழுத வேண்டும் இரண்டாவது வினாவாக அமைவது நாளை படிப்போமென நம்பிக்கை ஊட்டிவிட்டு எழுந்து நடக்கின்றேன் யாரால் யாருக்கு மூன்றாவது வினா நட்போடு பழகி நயக்க இலக்கியத்தை கற்பிப்பேன் யாரால் யாருக்கு எனக்குள்ளே அழுகின்றேன் அழுகை குரல் கேட்டா அருகில் வருகின்றாய் யாரால் யாருக்கு பிறம்பாலை உன்னுடைய பொன்னான கைகளினை புண்ணாக்கி விட்டீனா யாரால் யாருக்கு ஆம் இந்த யாரால் யாருக்கு என்ற பகுதி உங்களது இதயம் அழுகிறது என்ற பாட பகுதியில் இருக்கின்ற உரையாடல் பகுதியாகத்தான் அமைகின்றது எனவே இந்த யாரால் யாருக்கு என்ற வினாக்களுக்கான விடைகளை இனங்கண்டு உங்களது புள்ளிகளையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள் ஆ நல்லது மாணவர்களே இதுவரை நாம் இதயம் அழுகிறது என்ற பாடப்பகுதியிலிருந்து பல்வேறு வகையான வினாக்களை பார்த்திருந்தோம் அந்த வகையில் அந்த வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் இனங்கண்டு சரியான முறையில் எழுதியிருப்பீர்கள் அந்த வகையில் நீங்கள் இனங்கண்ட விடைகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக இங்கு அந்த வினாக்களுக்குரிய விடைகள் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன எனவே நீங்கள் இனங்கண்ட விடைகளுடன் இங்கே வழங்கப்படுகின்ற விடைகளுடன் ஒப்பிட்டு சரிபார்த்து உங்களது புள்ளிகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த வகையில் நீங்கள் அதிகமான புள்ளிகளை பெறுவதற்கு வாழ்த்துவதோடு நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல சிறந்த பெருபர்களைப் பெறுவதற்கும் வாழ்த்து கூறுகின்றோம் அத்துடன் உங்களது விடைகளை ஒப்பிட்டு பார்க்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம் ஆம் நல்லது மாணவர்களே இதுவரை நாம் இதயம் அழுகிறது என்ற பாடப்பகுதி பற்றிய விளக்கங்களையும் அது தொடர்பான பல்வேறு வினாக்கள் சரிவுளை கூறுதல் சுருக்கமான விடை தருதல் பொருத்தமானவற்றுடன் இணைத்தல் சந்தர்ப்பம் கூறுதல் என்ற பகுதிகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறு வினாக்களை பற்றியும் அதனுடைய விடைகளை பற்றியும் அறிந்திருந்தோம் அந்த வகையில் இந்த காலகட்டத்திற்கு பொருத்தமாக இந்த வினா பகுதிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன எனவே இதனை நீங்கள் கற்று நல்ல பெருபவர்களை பெற்று எதிர்காலத்தில் சிறந்த பெறுபர்களை பெறுவதற்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி